காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நீ ஆண்டிய பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரான கார்னர் பண்ற? நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டி மேல ஒரு தோசு கூட விழ விட மாட்டேன். பாசத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏய், நீ என்ன நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க? இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்த பஞ்சாயத்து உனக்கு தான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதோ பாருங்க மேடம், நீங்களும் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா எப்ப அஞ்சலியோட கூட்டு சேர்ந்தீங்களோ அப்பவே இவளோட கிரிமினல் புத்தி உங்களுக்கும் ஒட்டிக்குச்சு. அதான் எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு கேள்வி கேக்குற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. சொல்லுங்க, எதுக்காக ரவுடி கிட்ட பேசுனீங்க? இதுக்கப்புறமோ இவங்களோட சேர்ந்து ஒண்ணா அந்த வீட்டுல வாழ முடியுமா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ கௌதம், 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 நில்லுப்பா, ஏன் பைரவி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னால மறுபடியும் என் புள்ள வீட்டை விட்டு போறேன்னு சொல்றானே, இப்ப உனக்கு சந்தோஷமா? இல்ல அண்ணி, நான் தான் கௌதம கொல்ல நினைக்கலன்னு சத்தியம் பண்றேன்னு சொல்றேன்ல, இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? மேடம், உங்க மேல கொலைப்பழி இருக்கு, அது புரியாம நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கீங்க. கொலை பண்றவங்களுக்கு சத்தியம் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? என் புள்ள விஷயத்துல நான் பண்ற சத்தியம் உண்மைதான். சரி, நான் உன் சத்தியத்தை நம்புறேன். ஆனா நீ கௌதம் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாட்டிக்குவோமேன்னு பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? கௌதம கொலை செய்ய திட்டம் போட்டு நான் எஸ்எஸ்கேவை பார்க்க போகல. இது கௌதம் மேல சத்தியம். சூப்பர். அப்ப அப்படியே அங்க போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இன்னும் ஒரே ஒரு சத்தியம் பண்ணுங்க. என்ன முழிக்கிற? அதான் இலக்கிய சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணு. அப்போ அப்ப கௌதம கொல்ல சொன்னது நீதானா? இல்ல அண்ணி. அப்ப ஏன் தயங்குற? ஏன் தயங்குற? வாய்க்கிழியே கௌதம் என் புள்ள, கௌதம் என் புள்ளன்னு சொல்லுவியே. அப்போ இலக்கியா கேக்குற சத்தியத்தை கௌதம் தலையில அடிச்சு பண்ணு, பண்ணு, பண்ணு சொல்றல. பண்ணுங்க, பண்ணுங்க. ஐயோ கௌதம், நீயும் ஏண்டா என்ன கொல்ற? நாங்க திட்டம் போட்டது உன்ன கொல்றதுக்காக இல்ல. இலக்கியாவை கடத்துறதுக்காக. மறைச்சு வச்சுட்டு கௌதமோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சேன். போதுமா கௌதம், இதுதான் நடந்துச்சு. இந்த அம்மாவை இப்பவாவது நம்புறியா? யாராவது உன்னை கொல்ல வந்தா அதை தடுத்து நிறுத்தி முதல்ல பலி ஆகிறது நான் தான். இந்த அம்மா உன்னை கொல்ல நினைப்பனா? என்ன புரிஞ்சுக்கோடா, அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாத கௌதம், ப்ளீஸ். ஐயோ என்னது, பைரவி ஆண்டி கௌதம கோல் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அது நடக்க விடவே கூடாது. இனிமேலாவது இந்த அம்மாவை சந்தேகப்படாத, நீ இந்த வீட்லயே இரு. நிறுத்துங்க. என்ன தைரியம் இருந்தா என்ன கடத்த பிளான் போட்டத கூலா சொல்லுவீங்க?
வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகளை அழைக்க நினைக்கிறீங்களே, நீங்களா என்ன ஜென்மம்? இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? ஆ, உன் தகுதிக்கு எட்டாத கௌதம கல்யாணம் பண்ணி ஓசி சோறு திங்குற நீ தான் வெக்கப்படணும். நான் உன்னை கடத்த நினைச்சது சரிதாண்டி. நீங்க இவ்வளவு கொடூரமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. உங்க வயித்துல ஒரு மக பிறந்திருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மருமகளை உங்களுக்கு பிடிக்காம போயிருந்தா இதை ஏதாவது பண்ணுவீங்களா சொல்லுங்க. வாய மூடுங்க. அந்த ரவுடியோட பேசினப்பவே நான் உங்க மேல சந்தேகம் மட்டும்தான் பட்டேன். ஆனா நீங்க கௌதம கொலை பண்றதுக்கு இப்ப எந்த விதத்திலயும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. என்னடி சொன்ன? உன்ன ஏன் முன்னாடியே இலக்கிய மேல கை வைப்பீங்களா? என்ன கௌதம், நான் உன்னை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க இவ? நானே அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. என்ன கௌதம் பேசுற? நான் தான் இலக்கியாவை கடத்துறதுக்கு பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டேனே. இலக்கியாவை கடத்திட்டா நான் அப்படியே சந்தோஷமா உங்ககிட்ட வந்துருவேனா? தப்பு கணக்கு போட்டீங்க. இலக்கியாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதும் என்ன கொல்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். எனக்கு எது சந்தோஷம் கூட தெரிஞ்சுக்க முடியாத உங்களெல்லாம் வயலாம். வேணா, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்தவித உறவும் கிடையாது. உங்க காத்து கூட என் மேல படக்கூடாது. நாங்க இப்பவே வெளியில போறோம். இல்லக்கா வா போலாம். இல்ல ஜானு, என்ன தடுக்காத. இவங்கள அந்த ரவுடியோட பார்த்தப்பவே நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இலக்கியா தான் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தா. ஆனா இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன விட்டுருங்க கௌதம். பைரவி பண்ணதுக்கு நீ எப்ப வீட்டை விட்டுட்டு போனோம்? நீ இங்கதான் இருக்கணும். இல்ல ஜானு, எங்களை கொள்றதுக்கும் கடத்துறதுக்கும் நினைக்கிற சதிகாரங்க இருக்கிற இந்த வீட்டுல எங்களால பயம் இல்லாம எப்படி தூங்க முடியும் சொல்லு? அப்படியே இருந்தாலும் இவங்க முகத்தை பார்க்க முடியுமா? பார்த்தாலும் நிம்மதியா இருக்க முடியுமா? எப்ப நான் அம்மானு கூப்பிட்டவங்களே என்ன கொல்ல நினைச்சிட்டாங்களோ அப்பவே நான் அங்க இருக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன் ஆயிட்டேன். கௌதம், அப்படிலாம் சொல்லாத கௌதம். இதெல்லாம் என்னோட தப்பு. நான் ஒரு தத்து புள்ளன்னு தெரிஞ்சு வெளியில போனல, நான் அப்படியே இருந்திருக்கணும். நான் திரும்பி வந்திருக்க கூடாது. என் மேல பெருப்பு வர அளவுக்கு செஞ்சது என் மிஸ்டேக். எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி இங்கிருந்து கிளம்புறதுதான் ஒரே வழி. இலக்கியா வா போலாம். கௌதம் வேணப்பா, போகாதப்பா. இலக்கியா நீ சொல்லுமா சொல்லு. அத்தை, நான் என்ன சொல்றது, எனக்கும் உங்களோட இருக்கணும்னு ஆசைதான். ஆனா கௌதமோட மனசையும் பாக்கணும்ல. அவரை கொல்ல வந்த ரவுடியோட இவங்க சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க. கேட்டா என்ன கடத்த பிளான் போட்டேன்னு சொல்றாங்க. எதா இருந்தாலும் அது அநியாயம் தானே. எனக்கும் போறதுக்கு ஆசை இல்ல. ஆனாலும் கௌதம் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன். இது உறுதி அத்தை. இலக்கியா வா போலாம். கௌதம் வேண்டாப்பா, போகாதப்பா. இது பாரு, அப்பாவும் வீட்டுல இல்ல, கார்த்திக்கும் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? வேண்டாப்பா, நீ இங்க இரு, பொறுமையா பேசிக்கலாம்ப்பா, போகாத ப்ளீஸ். எதுக்கு தடுக்கறீங்க? இவ என்னைக்கு பிரச்சனை இங்கே இருக்க வச்சு கொல்லலாம்னு பாக்குறீங்களா? கௌதம், என்ன கௌதம், நீ என்ன புரிஞ்சுக்கோ கௌதம் ப்ளீஸ். நான் இனிமேல் வர பண்ண மாட்டேன். உடம்பெல்லாம் கூசுது. இலக்கியா வா போலாம். கௌதம் வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு, வேண்டாம். மாமா, அப்பையும் ஆண்டியும் இப்படி கதறாங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையா? அம்மா சும்மா போறேன் போறேன்னு குதிக்கிறீங்களே, எங்க தங்குவீங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. ஓ, புரிஞ்சு போச்சு. நீங்க சும்மா வெறும் கையோட போல, பர்ஸ் நிறைய பணம், மொபைல், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்தையும் கையில வச்சிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப சரி, அதெல்லாம் இந்த வீட்டோட காசா இருந்தாலும் நாங்க ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டோம். ஆனா அதுக்காக அதெல்லாம் இருக்குங்கிற தைரியத்துல இப்ப நீங்க போணுமா? வேண்டாம் மாமா ப்ளீஸ். நீ சொன்ன எல்லாமே நான் சம்பாதிச்சது.
ஆனா நானே இந்த வீட்டுக்கு அந்நியமானதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? கௌதம் என்னப்பா பண்ற? ஏய் அஞ்சலி, என்ன பைரவி இது? கௌதம் என்னப்பா இது? சொன்ன கேளு கௌதம். கௌதம் என்னப்பா இதெல்லாம்? ஐயோ கௌதம், ஐயோ அடடா, பெரிய ரோசக்காரனா இருக்கானே. வெரி குட். இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எனக்கு வேண்டாம். நான் போறேன். கௌதம் கௌதம் நில்லு பா. கௌதம் கௌதம், நீ என்னோட உயிரடா, என்னை விட்டுட்டு போகாத கௌதம், போகாத. விடு ஜானு ப்ளீஸ். கௌதம் சொன்னா கேளு, போகாதடா, என்னை விட்டுட்டு போகாத கௌதம். ஜானு என்ன விடுன்னு சொல்றல, வா இலக்கிய போலாம். இலக்கிய, இலக்கிய கௌதம். இதுங்களை வீட்டை விட்டு துரத்தி நான் நினைச்சது சாதிச்சிட்டேன். குட் பை கௌதம். பை இலக்கியா. கௌதம் அத்த எல்லாரும் கௌதம். கௌதம் எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். انا வேற பழி இல்ல. நீ பா போலாம். கௌதம் கௌதம் இல்ல பா. சொன்ன கேளு. ரைட். இனி இந்த சீன்ல ரோட்ல போய் கதறி அழ போறாங்க. அங்க தான் போய் முடியும். நான் ஏசில போய் உட்காரேன் பா. கௌதம் கௌதம் பாவம் கேளு. நான் சொல்றது கேளு. திரும்பி பார்க்காத. மனசு இரும்பா கேக்கிட்டு தான் நானே போயிட்டு இருக்கேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க யூகிக்க முடியல. இந்த வீட்டுல அடுத்து எனக்கு யாரு எதிரியாவாங்க பயமா இருக்கு. அப்படி எதுவும் விபரீதமா நடக்கிறதுக்குள்ள நான் போயிடுறேன் ஜானு. அப்போ அப்போ பைரவி சந்தேகப்படுற மாதிரி என்னையும் சந்தேகப்படுறிய நீ? சொல்லு. உன்ன சந்தேகப்படல ஜானு. ஆனா இந்த உலகம் எந்த அதிர்ச்சியா எப்ப கொடுக்கும்னு புரியவே இல்லை ஜானு. உன்னை என்ன பெத்த அம்மான்னு நினைச்சேன். ஆனா அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. என்ன புள்ளன்னு சொன்னவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. நீ அந்த வீட்டுல இருந்தோ யாரு எப்போ எப்படி மாறுவாங்க, எப்போ என்ன அதிர்ச்சி கிடைக்கும்னு தான் எனக்கு பயமா இருக்கு ஜானு. ஜானு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல. நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போவா? நீ இல்லாத வீடு எனக்கு நரகம் பா. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? நீ வா, நீ வாப்பா, வா இலக்கியா, வாப்பா. கௌதம் இலக்கியா, நீ அமைதியா இரு. ஜானு எனக்குன்னு இனி யாரும் இல்ல. ஆனா உனக்கு அப்பா கார்த்திக் ஐஸ்வர்யான்னு எல்லாரும் இருக்காங்க. போய் அவங்களோட சந்தோஷமா இரு. போ. நீதான் பையன் சந்தோஷம், உலகம் எல்லாமே. நான் ஒருத்த இல்லன்னு நினைச்சுக்கோ. என்னது நினைச்சுக்கணுமா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற ஜானு? நான் பிராக்டிக்கலா தான் பேசுறேன். நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன மட்டும் தத்து எடுக்கலன்னா நீ கார்த்திக் ஐஸ்வர்யாவோட சந்தோஷமா வாழ்ந்திருப்ப. அப்ப இந்த கௌதம் யாரு எங்க இருக்கான்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஏம்பா நீ என்ன அப்படி நினைக்க சொல்ற? ஆனா உண்மையில 30 வருஷமா என் தோள்ள போட்டு உன்னை வளர்த்திருக்கேன். பைரவி பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டிக்கிறது நியாயமா சொல்லு. உனக்காக கார்த்திக் ஐஸ்வர்யா அப்பா நான் எல்லாரும் இருக்கோம். நீ வீட்டுக்கு வந்திருப்பா.
மூத்த புள்ளப்பா, பழைய மாதிரி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நீ பா, நான் சொல்றேன்ல. இல்ல ஜாமி, என்னதான் உறவுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் ரத்த பந்தம் ஒரு நாள் ஒட்ட வச்சிரும். கடவுளே, ரத்த பந்தம் இல்லாத உறவை நீ என்னதான் ஒட்டவே வச்சாலும் அது ஒரு நாள் சண்டை போட்டு பிரியும். நான் அந்த வீட்டுக்கு ரத்த உறவு இல்லாதவன். வாழ்நாள் பூரா சண்டை போடுறதை விட வெளியில போய் நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறேன். கடவுளே, எப்படி இருந்தா என் பிள்ளை இப்படி பேசுறாதே? கௌதம், இங்க பாரு, நீ எங்கயும் போக வேண்டாம், நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். இது பாரு, உன் மேல ஒரு துரும்பு கூட படாம நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு வா, வா, வா இலக்கியா, வா. கௌதம் ஜானு, விடு, நீ போ. கௌதம், வா இலக்கியா. கௌதம், நில்லு. சரி, வா, நானும் கூட வரேன், வா போலாம். அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? ஆமா, நானும் உங்க கூட வரேன், சேர்ந்து வாழலாம், வாங்க. வாழவே முடியாது. வாங்க போலாம். இது பாரு, எனக்கு சோறு போடலனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் உன் முகத்தை பார்த்து நான் நிம்மதியா போய் சேர்றேன். வாமா, வாமா, வாங்க, வாங்க, வீட்டுக்கு போலாம், வாங்க, வா. ப்ளீஸ் ஜானு, இப்ப நான் பெத்த அம்மா இல்லாதவங்கிற பேரை மட்டும்தான் சுமந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீயும் என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். தத்து பிள்ளையா வீட்டுக்குள்ள வந்தவன் போகும்போது எங்க அம்மாவை சேர்த்து கூட்டிட்டு போயிட்டானு கார்த்திக் ஐஸ்வர்யோட பேச்சுக்கு நான் ஆளாவேன். அந்த பழிய வர நான் சுமக்கணுமா? சொல்லு ஜானு. வீட்டிலிருந்து இலக்கியா இருக்கா? அவளுக்கு நான் இருக்கேன், அது போதும். கௌதம், போலாம் இலக்கிய. கௌதம், வேண்டாம்ப்பா, போகாதப்பா, என்ன விட்டுட்டு போகாத, சொல்லு இலக்கியா. இது பாரு, இது பாரு, நான் வேணும்னா உன் காலில் விழுந்துருப்பா. போகாத. என்ன பண்ற ஜானு? உன்னை காலில் விழ வச்ச பாவத்தையும் எனக்கு ஏன் கொடுக்குறேன்? போக விடு ஜானு. வெளிய போறது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷம். இல்ல, நான் போக விட மாட்டேன், போக விட மாட்டேன். இல்ல, உயிரோட இருக்கணுமா இல்ல வேண்டாமா? கௌதம், என்ன சொல்ற? அப்ப வழிய விடு பிளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.